என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. என்னப்பா வேணும் சார்? உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, இதுல கொஞ்சம் சைன் பண்ணுங்க சார். தேங்க்யூ சார், நான் வரேன். ஓகேப்பா. அது கொரியர் வந்திருந்தது. ரொம்ப நாளா மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் வரணும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, இதோ ஜாயினிங் லெட்டர் வந்துருச்சு. எப்போ நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணணும்? உனக்கு ஓகேனா நாளைக்கே நம்ம இங்க இருந்து கிளம்பிரலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணுங்கன்னு ஏற்கனவே போன்ல சொல்லிட்டாங்க. நீ சீக்கிரம் பேக் பண்ணிடு. போங்க, பயங்கர போர். உங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சது சந்தோஷம்தான், ஆனா அங்க போனா நீங்க காலையில ஹாஸ்பிடல் போனீங்கன்னா நைட் தானே வருவீங்க. அதுக்கு அதுக்கு என்னங்க? அதுக்கு எனக்கு கம்பெனி இருக்காதுல்ல. நீ எங்க போனாலும் அஞ்சு நிமிஷத்துல ஃப்ரெண்டு புடிச்சிருவ, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓகேவா? என்னவோ என்ன இது ஸ்மெல் வருது? கேஸ் எல்லாம் சரியா மூடிட்டல்ல? மூடிட்டு தாங்க வந்தேன். இல்லையே, ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, வா போய் பார்க்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணு சொன்ன, இங்க பாரு ஆன்லயே இருக்கு. நான் மூடிட்டு தாங்க வந்தேன். வேற யார் வந்து ஆன் பண்ணாங்க? அதான் எனக்கும் தெரியல. இங்க பாரு, உனக்கு எந்த டென்ஷன் இருந்தாலும் கேஸ் எல்லாம் சரியா ஆஃப் பண்ணு. ஏதாவது ஒண்ணுனா என்ன செய்யறது? நான் ஆஃப் பண்ண மாதிரி தாங்க இருந்தது. எனிவே, நான் போய் ராஜேஷ் சாரோட லெக்சரை அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் வேற. ராஜேஷ்ங்கிறது யாரு? ஏ, அவர் பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். ஆவி உலகத்தை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. I must attend this lecture. ஓகே, கிளம்புங்க. ஆனா சீக்கிரம் வந்துருங்க. என்ன சீக்கிரம்? ஏன் சீக்கிரமா? பேக்கிங்லாம் பண்ண வேண்டாமா? அதானே, வேற எதுக்கு என்ன கூப்பிடுவ? ஓகே, நான் சீக்கிரம் வந்துடுறேன். பை பை. பை பை. இப்படியே நேரா போய் அடுத்த லெஃப்ட் போனா நம்ம தங்க போற குவார்டர்ஸ் இருக்கு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, நான் என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். முடிஞ்சா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து அடிக்க வச்சுட்டுனா என் வேற சுலபமாயிடும். நீங்க மட்டும் நல்லா ஊர் சுத்துங்க. சரி, ஓகே, சீக்கிரம் வந்துருங்க. டிரைவர்னா பார்த்து பத்திரமா கூட்டு போங்க. ஓகேவா? சரிங்க சார். பாய் பாய். உட்கார வைங்க, நான் வந்துடுறேன். என்ன சார், அதுக்குள்ள ட்ரீட்மென்ட் கொடுத்துட்டு பேஷண்ட்டை சரி பண்ணிட்டீங்களா? ட்ரீட்மெண்ட்டா? நான் போன இடமே வேற.
ஒரு டாக்டர் டீல் பண்ண வேண்டிய விஷயத்த ஒரு மந்திரவாதி கிட்ட கொடுத்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் அந்த பொண்ணு மென்டலா அப்செட் ஆயிருக்கா. இவன் பேய் பிடிச்சிருக்குன்னு தொடப்பத்தால அடிச்சிட்டு இருக்கான். மாத்திரை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் அவளுக்கு. பாவம், படிப்பறிவு இருந்தா தானே புரியும் அவங்களுக்கு. நீங்க படிச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு புரிய வைக்க வேண்டியதானே. நான் சொன்ன உடனே அப்படியே புரிஞ்சிட போகுது. அவன் கையில தொடப்ப கட்டையும் செருப்பும் வச்சுட்டு அடி அடி அடிச்சிட்டு இருக்கான். அட்வைஸ் பண்ண நான் போனா என்ன ஆகும்? அந்த பொண்ணுக்கு விழுந்த அந்த அடி எனக்கு விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. How disgusting. ஹலோ டாக்டர் சார், உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமையா இருந்தா எப்பேற்பட்டவங்களையும் டீல் பண்ண முடியும். அதெல்லாம் விட்டுதல்ல, வீடு எப்படி இருக்கு அத பத்தி சொல்லவே இல்ல. வீடு பெருசா இருக்கு, ஆனா பெட்ரூம் தான் சின்னதா இருக்கு. சின்னதா இருந்தா என்ன மேடம், பெட்ரூம்ல வாலிபால் விளையாட போறீங்க? வாலிபால் விளையாடுறோமோ இல்லையோ, ஆனா பெட்ரூம் பெருசா இருக்கணும். ஐ சி, சரி உன் ஆசைப்படியே பெட்ரூம் பெருசா இருக்குனே வச்சுக்கோ. வேற என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லு. அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு மட்டும் சொல்ல, என்ன மாதிரி விளையாட்டு விளையாடலாம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏய், என்கிட்ட சொல்ல மாட்டியா? சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது. பரவாயில்ல, ஒரு வாட்டி சொல்ல. நீ பேட் பாய், சொல்ல மாட்டேன். சரி விடு. சோனாலி. சோனாலிங்கிறது யாரு? நீதான் என் சோனாலி. நான் சோனாலியா?
பிரகாஷ். தெரியல, நீங்களே கொஞ்சம் பாருங்க. தெரியல, வா வெளியில போய் பார்க்கலாம். அதான் ஒன்றும் புரியல, எங்க போயிருப்பா? வீட்டுக்கு வாங்க சார், நான் அப்புறமா சொல்றேன். சரிவா. சார், நீங்கள் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னீங்களே, அது பொண்ணு இல்லை சார், அது ஒரு கெட்ட ஆவி. நெருப்பில் எரிஞ்சு செத்து போனால் ஒரு பொண்ணோட ஆவி. சாந்தி அடையாத அதோட ஆத்மா இங்கேயே சுத்திட்டு இருக்கிறதா ஒரு வதந்தி இருக்கு. என்னது, ஆத்மாவா? வாட் ரபிஷ். அப்படியெல்லாம் இல்லை சார், நான் கூட முதல்ல இதை நம்பவே இல்லை சார். ஆனால் இங்கே நடந்ததையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே இதை நம்ப ஆரம்பித்தேன் சார். நம்புறது தான் உங்களுக்கு நல்லது. அதெல்லாம் விடுங்க தண்டபாணி, நீங்கள் கிளம்புங்க, காலைல ஆஸ்பத்திரிக்கு வாங்க. சரி, ஓகே சார். ஆமாம், ஹாஸ்பிட்டல் க்ளீன் பண்ணிங்களா இல்லையா? பண்ணியாச்சு சார், பயங்கர சுத்தமாக இருக்கு. நான் கிளம்புறேன் சார், வரேன். ஆ சரி, கிளம்பு. வாத்தியா, என்னாச்சு? பொழுது விடிஞ்சிருச்சு போல இருக்கு.
காஃபி கொண்டு தரியா? நான் அப்படியே குளிச்சிட்டு ஹாஸ்பிடல் கிளம்புறேன். சரி, ஒரே நிமிஷம் இருங்க, அதை கொண்டு வரேன். நினைக்கிறேன் தேடிட்டு இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க மேடம்? வீட்டுல வீட்டுல அங்க என்ன இருக்கிறது?
கட்டண பழி வாங்குவேன். அதுதான் என்னோட ஒரே நோக்கம். யாரா இருந்தாலும் நல்ல பழி வாங்குவேன், அதுதான் என்னோட நோக்கம். பழி வாங்கியே தீர்வேன். யாருக்கு என்ன எதுன்னு எனக்கு கவலை இல்லை. எல்லாரும் நான் பழி வாங்கணும். தியா இங்கேயே உட்காந்துருக்க. பழி வாங்கியே தீர்வேன். யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பழி வாங்குறது மட்டும்தான் என்னோட நோக்கம். தியா என்னாச்சு? தியா தியா என்னங்க எதுக்கு இப்ப இன்ஜெக்ஷன்? பாடி வீக்கா இருக்குன்னு சொன்னல, அதான் விட்டமின் போடுறேன். எல்லாம் சரியாயிடும், டோன்ட் வரி. ஒண்ணும் இல்ல. சார், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே? ஆ சொல்லுங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி நோயெல்லாம் இல்லை சார். மருந்தெல்லாம் கொடுத்து சரி பண்ண முடியாது சார். எங்கள் ஊர் சாமியாரை கூட்டிகிட்டு வரேன். அவர் வந்தால் நிச்சயம் இந்த பேயை ஓட்டிடுவார் சார். தண்டபாணினே, கொஞ்சம் கூட இப்படி மூளையெல்லாம் பேசாதீங்க. நானே இவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு குழம்பியிருக்கேன், நீங்களும் குழப்பாதீங்க. எனக்கு இந்த பேய் பிசாஸ் மேலாம் சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லையா? பின்ன மேடம் எதுக்காக இந்த நேரத்தில் வெளியில் போகணும்? உங்களை பார்த்து யாருன்னு எதுக்கு கேட்கணும்? மேடமோட முகமே மாறி இருந்துச்சு, அதை கூடவா நீங்கள் கவனிக்கல? நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க. நான் உங்கள் படிப்பை தப்பு சொல்லவே இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அதைத்தான் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் சார். எனக்கு என்னமோ இது கண்டிப்பாக அந்த ஆவியோட வேலையாக தான் தோணுது. அந்த ஆவி தியா மேடம் உடம்புக்குள்ளே பூந்து தான் இப்படியெல்லாம் பண்ணுது சார். ஐயோ தண்டபாணிண்ணே, நான் ஏற்கனவே டென்ஷன் இருக்கேன், நீங்கள் வேற என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. சரி ஓகே சார், நான் கிளம்புறேன். அப்புறம் சார், இந்த தாயத்தை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க, எதுக்கும் ஒரு பாதுகாப்புக்கு இருக்கட்டும். நான் வரேன் சார். ஆ வாங்க. Thank you.
தியா, 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 தியா. தியா, நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க இப்படி? இல்லங்க, எனக்கு தூக்கமே வரல, அதான் டிவி பார்க்கலாம் வந்த. தூக்கம் வரலனா நீ என்ன எழுப்பி இருக்கலாம்ல, அதுக்காக இங்க வந்து என் தனியா உட்கார்ந்திருக்க. வா வா, உள்ள போலாம் வா. ஓகே, குட் கார். சார் வணக்கம். சார் ஆ வணக்கம். ஆமாம், என்ன இவ்வளோ காலையில்? சார் தியா மேடத்துக்கு இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? ஆ இப்போ பரவாயில்ல. ஆமாம், இவர் எதுக்கு இங்கே வந்தார்? இவர் தான் எங்கள் ஊர் மந்திரவாதி, எப்படிப்பட்ட பேயாக இருந்தாலும் விரட்டிடுவார். தண்டபாணி, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? ஆபத்து வந்துருச்சு, அவ வந்திருக்கா. என்ன என்ன சொல்றீங்க? அவ ஆத்மா உன்னை சும்மா விடாது. நீ உள்ள போகாத. யோ சார், சார் சார் இருங்க சார், இவர் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. ஹே வாக்காளி, ஓம் க்ரீம் கிரீர க்ரூர பத் ஸ்வாஹா. ஹே வாக்காளி, நீதான் உதவி பண்ணணும், அந்த ஆத்மாவை வெளியே கொண்டு வா. ஹே மாக்காளி, ஓம் க்ரீம் கிரீர க்ரூர பத் ஸ்வாஹா. அந்த சரீரத்திலிருந்து வெளியே வா. ஓம் க்ரீம் க்ரூர கிரீர ஸ்வாஹா. ஹே மாக்காளி, வெளியே போ, வெளியே போ. மரியாதையா வெளியே போறிய? இல்லன்னா உன்னை அடிச்சு விரட்டவா. ஆ வெளியே வா. என்னால போக முடியாதுடா, உன்னால முடிஞ்சத பாத்துக்க. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுடா. சாமி, மேடத்துக்கு சரியாகுமா ஆகாதா? அவங்கள புடிச்சிருக்கிறது சாதாரண ஆவி இல்ல, மந்திரங்களை தாண்டக்கூடிய தீய சக்தி உள்ள ஆவி. அந்த ஆவியை அவ்வளவு சுலபமா நாம விரட்ட முடியாது. அந்த ஆவி பயங்கர கொலவெறியோட இருக்கு. என்னோட சக்தியால அந்த ஆவியை விரட்ட முடியும்னு எனக்கு தோணல. ஏதோ என் நல்ல நேரம், நான் உயிரோட வெளியே வந்துட்டேன். இல்லன்னா அது என்ன உயிரோட விட்டுருக்காது. அப்போ யாருதான் எங்க மேடத்தை காப்பாத்துறது? அதை என்னால சரியா சொல்ல முடியல கம்பவுண்டர் ஐயா, என்னால அந்த ஆவியை விரட்ட முடியல. ஆனாலும் இந்த தாயத்தை உங்ககிட்ட தர, ஒரு மண்டல விரதம் இருந்து செஞ்சது உங்க உயிருக்கு ஆபத்து வராம இது தடுக்கும். என்னங்க புடிங்க, ஆண்டவ மேல நம்பிக்கை வைங்க. ஜெய் மாக்காளி.
அஜய் சார், நான் ஆகாஷ் பேசுறேன். சொல்லுங்க ஆகாஷ், என்ன விஷயம் சார்? நீங்க உடனே கிளம்பி மதுரைக்கு வரணும். நான் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். யூ டோன்ட் வரி, நான் மதுரைக்கு பக்கத்துல தான் இருக்கேன். ப்ளீஸ் சார், கொஞ்சம் சீக்கிரம் வரக்கு ட்ரை பண்ணுங்க சார். ஓகே. வாங்க ஆகாஷ், நம்ம வெளில போய் பேசலாம். சார், என் ஒய்ஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியல சார். ஆளாளுக்கு ஒன்று சொல்லி என்னை பயமுறுத்துறாங்க சார். ஆமாம் சார். இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆகாஷ், உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றும் ஆகாத. ஏதோ சாந்தி அடையாத ஒரு ஆத்மா உங்கள் ஒய்ஃபோட உடம்புக்குள்ள பூந்திருக்கு. அது ரொம்ப ஆங்காரத்தோடு உட்காந்துருக்கு. அதை வெளியில் வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சார், என்ன சார் நீங்களும் ஆத்மா ஆவின்னு சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல சார். தீயாவை தீவிரமா ஆட்கொண்டு இருக்கிற அந்த ஆத்மா வாய திறந்து உண்மை என்னன்னு சொன்னாதான் நமக்கு எதுவும் தெரிய வரும். அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம தீயா உடம்புக்குள்ள அது ஏன் புகுந்திருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நாம ஏதாவது முடிவெடுக்க முடியும். அதுக்கு ஏன் வைப்பு போய்? டோன்ட் வரி, இன்னைக்கு ராத்திரி ஸ்பிரிட் கிட்ட நாம பேச முடியும். நீங்க அதுக்கான கேண்டில்ஸ் மட்டும் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஓகே சார், நான் உடனே ஏற்பாடு பண்றேன். என்னங்க? நம்ம ராஜேஷ் சார் வந்திருக்காரு. என்ன திடீர்னு? அவர் வேலையை வந்தாராம், அப்படியே இங்க வந்திருக்காரு. நான் அவரை வெல்கம் பண்ணலையே, தப்பா நினைப்பாரா என்ன? சே சே சே, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, அதான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. சரி வா, இப்ப போய் அவரை பாக்கலாம். மெதுவா பாத்து. பக்கத்துல உட்கார ஆகாஷ். ஆகாஷ், நீ குறுக்க எதுவும் பேசாத. நான் இப்ப அந்த ஆத்மாவோட பேச போறேன். கூப்பிடுறீங்க? யாரோட உயிரை வாங்கறதுக்காக நீ துடிச்சுக்கிட்டு இருக்க? மூணு பேர் உயிரை வாங்கணும். அந்த மூணு பேரை நாம் பழி வாங்கிய தீரணும். யார அவங்க? மூணு பேரும் ராட்சசனங்க. நான் யார அவங்க? சொல்லு, உனக்கு இந்த நிலைமை எப்படி வந்ததுன்னு சொல்லு. அனுஷா, இந்த கிராமத்துல நான் இப்ப பாட்டி கூட தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அப்பதான் என் கிராமத்துக்கு ரவின்னு ஒருத்தர் வந்தாரு. பசங்களா, ரெண்டாவது வாய்ப்பாடு இப்ப நம்ம பாக்கலாமா? அத சுலபமா கத்துக்கிறதுக்கு நான் இப்ப உங்களுக்கு வழி சொல்லி தரேன்.
ரெண்டும் ரெண்டும் சேர்ந்தா என்ன வரும்? ரெண்டு நாலு. பசங்களா, இதே பாடத்தை நானும் சொல்லித்தரேன், அப்பதான் மனசுல நல்லா பதியும். என்ன கஷ்டப்பட்டு பாட்டு பாடினா யார பார்த்து என்ன பேசுறேன்னு கலாய்கிறியா? என்ன எனக்கு தேவையான உன்னால கொடுக்க முடியாது. சம்ப
கொண்டு வந்த ஓர பேசுவியா? என்ன பார்த்தா சொன்ன? பாப்பா, மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற? என்னடா மச்சான், உன் தங்கச்சி கண்டுக்கவே மாட்டா? ஊர்ல இருக்கிறவ எல்லாரும் எனக்கு தங்கச்சினா நான் எங்கடா போய் பொங்க வைக்கிறது? விடுறா, எப்படா வர்றது? அவளை பார்க்கும் போதே மனசு கசங்குதுரா. தெரியும் கூடி வரும்போது கும்மி அடிச்சிட்டு வேலை இல்ல. எதுக்கட இப்ப நம்மள அவர் வர சொல்லிருக்காரு? போவோம், அப்பதானே தெரியும். குரு வணக்கம். வணக்கம் சாமி. சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா? செஞ்சிட்டேன் குரு. சரி உட்காருங்க. எதுக்காக அந்த பொண்ணை கிண்டல் பண்ணீங்க? நாங்க கிண்டல்லாம் பண்ணல. பொய் சொல்லாதீங்க. நாம இப்ப கும்பிடுறதே பொம்பளை தெய்வத்தை தான். பொம்பளைங்களை நாம மதிக்கலன்னா நமக்கு பலன் கிடைக்காது. எல்லா பொம்பளைங்களையும் நாம தெய்வமா தான் பார்க்கணும். பூஜைக்கு வர்ற பொண்ணுங்க கிட்ட தப்பா நடக்க கூடாது. மந்திரம் தந்திரத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அப்பதான் நாம எது நினைச்சாலும் அது நம்ம கைக்கு வந்து சேரும். Oh, green, oh, green, oh, green, oh, green, oh.
நீ சாமிடா, நீ சாமிடா. இவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீ கஷ்டப்படக்கூடாது. அதனால உன் சுயநலவை நீயே இழந்துரு. இவன் மயக்கம் தெளிஞ்சு மத்தவங்கள்ட்ட நம்மளை பத்தி சொல்லிட்டா. இவ என் மந்திரத்துல மயங்கினவன், நாம தான் கெடுத்தன் இவளுக்கே தெரியாது. இவ இந்த இடத்துக்குள்ள வந்தது வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இவள காட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் போட்டுருவோம். என்னங்கற? சரி தூக்கு. சரி பாப்போம். இங்க போட்டலாம் வரா. பார்த்து தூக்கு பாப்பா. அப்படியே போடு. வாங்க போலாம். சரி பாப்பலாம். பாட்டிமா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா போயிட்டு வாமா. தெரிஞ்சது தெரியாது. அதுக்கு என்ன சொல்றேன்? எதுக்காக இவளை வீட்டுக்குள்ள வச்சிருக்க நீ? பாட்டிமா யாரோ இவளை எடுத்து காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. இத பாரு, நம்ம கிராமத்து ஜனங்களை பத்தி உனக்கு தெரியாதா? ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கே தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. இவ யாரும் இல்லாதவ, இவளை கூட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. யாரு? வெளியே வாத்தா. என்ன வேணும்பா உங்களுக்கு? உன் பொண்ணு ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கல? ஆமா. இப்ப என்ன
இந்த மாதிரி கேடு கேட்டவனுக்குலாம் வீட்டுக்குள்ள இடம் கொடுக்காத. வெளியே வரதுல என்ன பண்ண வளர்த்துருக்க? ஊர்ல உலகத்துல எப்படி பழகிறதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்கறதுல மேயற மாட்டெல்லாம் நக்கர மாடுங்க சேர்ந்து கெடுத்துட்ட கதையாக்கிறீங்க போல இருக்க. ஊர்மான கெடுறத நாங்க விட மாட்டோம். என்னையா சொல்றீங்க? வெளியே வர சொல்லுங்க. ஊரு கட்டுப்பாடு மீறினவள ஊருக்குள்ள யாரும் சேர்த்துக்க கூடாதுதான் ஊரோட கட்டுப்பாடு. வெளியில வர சொல்லுங்க அவள. கவலைப்படாத, தைரியமா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீயே சொல்லாதா, தப்பு பண்றவளுக்கு உன் பொண்ணு சப்போர்ட் பண்றா. இதையே எடுத்துக்காட்டா வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுகளும் தப்பு பண்ணா நல்லா இருக்குமா? வாய் மூடுங்க. யாருங்க தப்பு பண்ணாங்க அதுக்கு நீங்க கேக்குறீங்க? நாங்க கேட்காம விசாரணை கமிஷன் என்ன வச்சிருவோமா? ஐநா சபை கூட்டிடுவோமா? ஒழுங்காங்க நாங்களாம் அந்த மாதிரி பொறுப்பு ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேசுறேன், நாங்களாம் பெண்கள் எங்க கண்கள்னு வாழ்றவங்க. கற்றவளை தவிர மற்ற பொண்ணுங்க எல்லாரையுமே அக்கா தங்கச்சியா தான் பார்ப்போம். என்னத்துக்கு வீண் பேச்சு? அந்த பொண்ணை வெளியில வர சொல்லுங்க. அப்படி இல்ல இல்லனா என்ன செய்வ? இல்லனாவா? இல்லனா உங்க குடும்பத்தையே ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். மரியாதையா வெளியில அனுப்புங்க, இல்லனா ஏன் சத்திய காட்டுவேன். காட்டு, வாய் மூடி. தேவையில்லாம ஊரை பகிச்சுக்கிட்டு நம்மளால எதுவும் செய்ய முடியாது. அவ சொந்தக்காரங்களே அவளை பத்தி கவலைப்படல, நீ மட்டும் எதுக்கு நீ கவலைப்படுற? உனக்கு மட்டும் வேர்த்து விடியதா? மரியாதையா அவளை வெளியில வர சொல்லு. இப்ப நீ போய் சொல்றியா இல்ல நான் போய் சொல்லட்டுமா? ராணி, ராணி, ராணி. பாபா அங்க பாரு, நேத்து நம்ம கிட்ட வாயாடினவ தான அவ. ஏய் டீச்சர், என்ன பாடம் எடுக்கிறியா? வா பாப்பா. பாத்தியா, படிச்சதுங்க எல்லாம் படிச்ச பசங்க பின்னாடதான் சுத்துவேனா? நம்ம கதியெல்லாம் என்ன ஆவறதுன்னு தெரியலையே. ச்சே, விட்ரா, ராத்திரி அவ வீட்லயே ஒரு வெடியை தூக்கி போடுவோம். கொஞ்சம் வெளில வரீங்களா? என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? வாரும மாவுல கொஞ்சம் வெளியே கூப்பிடு. அனுசா, அடி அனுசா, கொஞ்சம் வெளியே வாடி. எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டா. வீட்டுல இருந்தா தானே வெளியில வரத்துக்கு. வேறங்க இருக்காவ? ஒரு சிறுகிய பெத்து ஊர்மைய விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரியே நடிக்கிறிய. ஏய், தேவையில்லாத வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசாத. நீ யாருகிட்ட என்ன பேசணுமோ அந்த வார்த்தையை தான் அத்தா பேசுறோம். தெருநாயும் வெறி நாயும் சேர்ந்துச்சுன்னா சொறி நாய் தான் பிறக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? புரியல அத்தா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. நேத்தி உன் பொண்ணு அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, ஏன் இவளும் அதே தப்ப தானே பண்ண போறா? அதுக்கு துணைக்கு ஆளு வேணா? அதான் நேத்தி அந்த வாயாண்ணா என்ன பொழப்பு இதெல்லாம். சீ 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 சீ, எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாருங்கம்மா, நான் அணுவோட வேலை செய்யறேன், அந்த முறையில தான் பழகுறேன். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு தப்பா பேசுறாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்ல. தேவையில்லாதத பேசி ஊரு கூட்டுறதே உங்களுக்கு வேலையா போச்சுல்ல? படிச்சிருந்தா இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வராது. ஏ ரவே, நீ பாடத்தை வேணா படிச்சிருக்கலாம், நாங்க பண்பாட்டை படிச்சிருக்கோம். எங்களுக்கு கலாச்சாரம் ரொம்ப முக்கியம்.
கள்ள காதலுக்காக கடலை போடுற உங்களுக்கு எல்லாம் எப்படி அது தெரியும்? வீணமா ஒழுங்கு இது மாதிரியே பேசிட்டு இருக்கான். இவளும் இவனும் காட்டுல கன்றாவியலம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் நேர்ல வர பார்த்து சொல்றேன். ரகு, தேவையில்லாததெல்லாம் பேசி அபாண்டமா பழி சுமத்தாத. அதுல எந்த உண்மையும் இல்ல. தேவையே இல்லையே. நாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி நடக்கணும்ன்ற அவசியமே இல்ல. படிப்பறிவு இல்லாதவங்களுக்குன்னா புரியாது நட்பு எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியுமா? இங்க பாருங்கம்மா, அனுவ பத்தி நீங்க தப்பா நினைக்காதீங்க. அனுஷா உண்மையிலேயே நல்ல பொண்ணுமா. நாங்க எந்த தப்பு பண்ணினதே இல்ல. இங்க பாராத்தா, நான் மறுபடியும் சொல்றேன், உன் பொண்ணும் இவனும் காட்டுக்குள்ள கண்டபடி சுத்தறத நானே நேர்ல பாத்திருக்கேன். கேக்குறவங்களாம் கேனனா மூல மூக்குக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லுவீங்களா? கண்டபடி சுத்திட்டு கண்டாவி அதுக்கு காதல் வேற பேர் வைக்கிறானு. ஏட்டா, நாங்க என்ன படமா புடிச்சு காட்ட முடியும்? இத்தனை பேர் சொல்றாங்களே, உனக்கு புரியாதா? ரகு அவன் கண்ணாலேயே பாத்திருக்கான் இவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தத. உனக்கு எல்லாம் ஏதாவது ஆகணும், அப்பதான் புரியும். நீங்க எல்லாரும் எதுக்காக எங்க விஷயத்துல தலையிடுறீங்க? இத பாருப்பா, நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஆனா இது எங்க ஊரு விஷயம். நீயும் வெளியூர்ல இருந்து வந்தவன், உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒழுங்க ஓடிப்படு. என்ன ஓடி போக சொல்றதுக்கு நீ யாரு? ஏண்டா தப்பு பண்ணிட்டு தெனாவட்டா பேசுறியா? உனக்கு என்ன தெரியும்டா? இங்க பாராதா, உங்ககிட்ட கடைசியான ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னொரு தடவை உன் பொண்ணு இவனோட சுத்துனா உயிரோடவே பார்க்க முடியாது. இனிமே ஊரு பேரு எவனா கெடுக்க நினைச்சா அவனுக்கு இதே கெடுதான் வரும் சொல்லிட்டு. என்னை எதிர்க்கிற ஒருத்தனையும் நான் உயிரோட விட மாட்டேன். ரவி, 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 நீங்களா இங்க? நீங்க என்ன பண்றீங்க? நீ எங்கடி வந்த? அந்த ரவியோட ஊர் சுத்த வந்தியா? அவன் எங்கெங்கெல்லாம் சுத்தி காட்டுவானோ அதை விட அதிகமா இவங்க சுத்தி காட்டுவாங்க. ஏன், நான் கூட நல்லா சுத்தி காட்டுவேன். நீ அந்த ரவியோட தான் சுத்தின இந்த ஊரு நம்போ. ஊரு 1000 சொல்லட்டும், நாம ஜாலியா இருக்கலாம் கண்ணு. என்னடா கண்ணு மூக்கு காதுல கொஞ்சிர, வாடினா வரணும். தயவு செஞ்சு கிழிச்சு கேக்குற, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. இந்த பயம் எப்ப வந்திருக்கணும்? அன்னைக்கு அந்த சும்பி பயம் கூட வரும்போது என் மேல கை வச்சானே அப்ப வந்திருக்கணும். அன்னைக்கு நான் அசிங்கப்பட்ட மாதிரி இன்னைக்கு எங்களால நீ அசிங்கப்படணும். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க. ரவி, கத்து கத்து கத்தி கூப்பிடு, நல்லா கத்தி கூப்பிடு. ஹீரோ வராறானு நானு பாக்குறேன். கேட்டா பேசிய நேரத்தை வீணாக்குறீங்க. கெஞ்சி கேக்குறோம், எங்களை கஷ்டப்படுத்தாத. மாமனை கட்டு பிடிச்சிக்க. ஏடி காலகாலமா நாங்க தான் ரேப் பண்ணுமா, நீங்களா பண்ண மாட்டீங்களா? இவ நம்மளை பத்தி ஊருக்குள்ள யாருக்கிட்டே சொல்லிட்டா?
இவளை ஏன்டா நாம சொல்ல விடணும்? இவளுக்கு முன்னாடி ஊர்ல நாம போய் சொல்லலாம். என்னன்னு சொல்லுவான்? கொளுத்து கொளுத்து. நான் ஒரு சிரிப்பு. கந்தசாமி அண்ணா, கொஞ்சம் வெளியில வா. ஓய் தாத்தா, வெளியே வா, வெளியே வா. ஆ, வர வர. யோ அண்ணா, கொஞ்சம் வெளியில வரியா? சீக்கிரமா கதவு தர. வர வர. அநியாயம் நடக்குது, நல்லா படுத்து தூங்குற. நேரம் கட்ட நேரத்துல வந்து அப்படி என்ன அநியாயம் நடந்துச்சு? இந்த நேரத்துல எல்லாரும் வந்து எழுப்புறீங்க. அந்த ஆயாவோட டீச்சர் பொண்ணு இருக்காளே, அவ அட்டூழியம் தாங்கல. நம்ம ஊர் பொண்ணு அப்படி என்னப்பா அட்டூழியம் பண்ண போறா? காட்டுக்குள்ள ஒருத்தனோட கூத்தடிக்கிறா. நீங்க சொல்றத நான் எப்படிப்பா நம்புறது? வேணும்னா நீங்க எங்க கூட வந்து பாருங்க, அவ வீட்டுல இல்லன்னா நம்புங்க. வாங்க வாங்க, போய் பார்த்தாதான் நீங்க நம்புவீங்க. வாங்க. ஏ ஆதா, கொஞ்சம் வெளியில வாயே. உள்ள என்னத்த பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியில வாதா. எதுக்கு இப்ப இந்த நேரத்துல வந்து கூப்பிடுறீங்க? ஆதா, உன் பொண்ணு அனுஷா வெளில வர சொல்லு. அனுஷா, அனுஷா வெளியில வாடி. கொஞ்சம் என்ன பொண்ணு கேட்கவே கூடாதுன்னு சொல்லி அவனை போட்டு அடி அடினு அடிச்சிருக்காங்க. நம்ம ஊரு மானத்தை காட்டுக்குள்ள இவ பொண்ணு வெலை போட்டு வித்துக்கிட்டு இருக்கா. எங்க பேச்ச நம்மளால பரவாயில்ல, நீங்க எல்லாம் காட்டுக்குள்ள வாங்க. நாங்க சொன்னது உண்மையா இல்லையான்னு வந்து பாருங்க. போய் பாக்கலாம். அது மட்டும் உண்மையா இருந்தா அவளை உயிரோட எரிச்சிடலாம். நீ எங்க கூட வாத்தா, உன் பொண்ணு என்ன பண்ணா நாங்க வந்து பாரு. என்ன பண்ணு? நீ எதுக்குமே கவலைப்படாம இரானு. நீ இத பத்தி யாருக்கிட்டயும் பேசாத. ஊருக்குள்ள வந்து உன்னை பத்தி அவங்க தப்பா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ஊரே இங்கதான் உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும் அனு. வா அனு, இங்க பாரு அனு. நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாதனு. கடைசி வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பானு. ரவி, நீ வராத. ரவி, என்னை விட்டுட்டு நீ போயிடு. ரவி, அந்த பாபா ரொம்ப மந்திர சக்தி எல்லாம் உள்ளவன். ஊரே அவனை தான் நம்பு. நான் உன்னை விட்டு இங்க இருந்து போக மாட்டானு. நீ போயிடு ரவி, நீ போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டானு. உன்னை விட்டு போக மாட்டான். ரவி, ரவி, ரவி எழுந்திருங்க. ரவி, ரவி, ரவி எழுந்திருங்க. ரவி எழுந்திருங்க. தேடுங்கடா, எல்லாரும் நல்லா தேடுங்க. வாங்க 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 வாங்க. எல்லாரும் ஆட்டு கூட தான் ரெண்டு பேர் இருப்பாங்க. கடா கடா. ஏய், நீ அந்த பக்கம் பாரு. இதா அவங்க எங்கேயாவது இருக்கணும். போய் இழுத்துட்டு வாடா. பாத்தீங்கல்ல, வாங்கிருக்க பாருங்க. ஆமா ஆமா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க.
நான் எந்த தப்பும் பண்ணல. பாட்டி என்ன நம்ப பாட்டி. சி சி சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? என்னைய ஊத்தி கொளுத்துக்கடா. அனு 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 அனு. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்க? டீபிடி குடு. இரு இரு, இதோ தர. எதுக்காவது இல்ல, இதுக்காவட்டும். என்ன விட்டுங்க, என்ன தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீ தப்பு பண்ணல. சீதை தானே, தீ குளிச்சு வா. வேண்டா விட்டுருங்க, வேண்டா வேண்டா, அவளை விட்டுருங்களா. அனு அந்த பாவி, அவளை உயிரோட எரிச்சுட்டீங்களா. விடுங்கடா, விடுங்க என்ன. அனு அனு அனு, என்ன உயிரோட எரிச்சுட்டாங்க. ஆகாஷ், அவளை பத்திரமா மேல கூட்டிட்டு போங்க. சார், தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி அந்த ஆவியை வெளியேத்துங்க சார். தியா படுற வேதனை என்னால பார்க்க முடியல சார். எனக்கும் அது புரியுது ஆகாஷ். ஆனா தியாக்குள்ள இருக்கிற அனுஷாவுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு. முதல்ல ரவியை கண்டுபிடிக்கணும். ரவி எங்க போனா, அந்த அம்மா எங்க போனாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அனுஷாவோட பாட்டி அந்த பொண்ணு செத்து போன கொஞ்ச நாள்லயே ஏக்கத்துல செத்து போயிட்டாங்க. ஆனா அந்த ரவி எங்க போனா என்ன ஆனானே தெரியல சார். அதுக்கப்புறம் அவனை யாருமே பாக்கல. ஆனா கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ளதான் சார் அவன் சுத்திக்கிட்டு இருப்பான். அந்த காடு எங்க இருக்கு? இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தான் சார். வேணும்னா நம்ம போய் பாக்கலாம் சார். நம்ம விடிஞ்ச உடனே அந்த ரவியை போய் பார்க்க ஏற்பாடு பண்ணுங்க. கண்டிப்பா சார், முதல்ல நான் போய் விசாரிச்சுட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்றேன் சார்.
சார்,
தியா நமக்கு தெரியாம எங்க வெளில போயிருக்கா. இதெல்லாம் அனுஷாவியோட வேலையா தான் இருக்கும். என் சக்தியை மீறி ஏதோ ஒரு சக்தி அவளை இழுத்துருக்கு. சார், பக்கத்து தெருவுல அம்மன் திருவிழா நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை அதுக்கு பயந்து ஓடி இருக்குமோ? நம்ம ரவி பத்தி பேசிட்டு இருந்தோமே, அவனை பார்க்க போயிருக்கோம். ரவியை தேடி போயிருக்கலாம், இல்ல அந்த மூணு பேரை தேடியாவது போயிருக்கலாம். முதல்ல நாம தியாவை கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் வாங்க. வாங்க சார், போலாம். Hey!
எனக்கும் தெரியும், அது சாவில்ல, அவன் கொல்லப்பட்டிருக்கான். அனுஷாவோட ஆத்மா நம்ம எல்லாரையும் பழி வாங்க துடிக்குது. அந்த ஆத்மா தான் இப்ப நம்ம துரைய கொண்டிருக்கு. செத்தவன் திரும்பி ஒரு வண்டி சொல்லவே இல்லையா பாபா, இப்ப எப்படி நம்ம தப்பிக்கிறது? பயப்படாது, அதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். என்னுடைய மந்திர சக்தி இருக்கு, இத வச்சுக்க. இந்த தாயத்து உன் கழுத்துல இருக்கிற வரைக்கும் எந்த ஆவியும் உன்னை நெருங்காது. அதெல்லாம் சரி பாப்பா, உனக்கு தான் சக்தி இருக்குல்ல, அந்த ஆவியை இங்க வர வச்சு அழிச்சிடலாம்ல. அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆத்மா ரகு, நான் நினைச்சா அதை அழிச்சிட முடியும். அந்த ஆத்மாவால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், அதான் பொறுமையா இருக்கு. நாம அவசரப்பட்டோம்னா அது நம்ம கதையை முடிச்சிடும். அப்படின்னா எப்பதான் பாப்பா நீ அந்த ஆவி அழிப்ப? கூடிய சீக்கிரமே நான் அழிச்சிடுறேன். அதுக்கு தேவையான சக்திகளை தான் நான் உருவாக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த முழு சக்தியும் கிடைக்கணும்னா அதுக்கு நான் அனுஷாவோட ஆத்மாவையும் அது குடியிருக்கிற சரீரத்தோட ஆத்மாவையும் ஒன்னா சேர்த்து இந்த மாக்காளிக்கு பலி கொடுக்கணும். ஜெய் மாக்காளி. போயிட்டு வரும் பாபா. சார், அப்ப தியா மேடம் தான் அனுஷாவ? இல்ல இல்ல, தேவையில்லாம உளறாதீங்க. யூ டோன்ட் நோ ஆகாஷ், மேபி. சார், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. லாஸ்ட் டைம் இங்க இருந்தா இந்த மாதிரி தான் நடக்கும். நாம தியாவை சிட்டி கூட்டிட்டு போயலாம். ஆமா சார், அந்த ஆவியும் வராது. உங்க பட்டணத்துல நல்ல பெரிய பெரிய ஆஸ்பத்திரி எல்லாம் இருக்குல்ல? அதுவும் சரிதான், தியாவை இப்பவே கூட்டு போலாம். ராஜேஷ் சார், நீங்க வண்டி எடுங்க. ஆகாஷ், அனுஷா தியாவை பரிபூர்ணமா ஆட்கொண்டுட்டா. அவளை மீறி தியாவை நாம இங்கிருந்து எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. நீங்க வரலன்னா பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணாலும் முடியாது ஆகாஷ். எப்ப நீங்க அர்த்த ராத்திரில எழுந்திரிச்சு வெளில போனீங்களோ அப்பவே பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. நான் தான் சொன்ன பாத்தீங்களா சார்? இப்ப என்னதான் சார் பண்றது? தியா அவஸ்தப்படுறத பாக்குறதுக்கு என்னால முடியல சார். ரைட், அனுஷா பழி வாங்கறதுக்காக தான் தியா உடம்புல பூந்திருக்கா. ஆனா பழி வாங்க போறது தியாவை இல்ல, அநியாயமா அனுஷா உயிரை பறிச்சவங்களை தான் பழி வாங்க போறா. அதுக்குள்ள எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரவியை கண்டுபிடிச்சாகணும். அதை தவிர நமக்கு இப்போதைக்கு வேற வழியே இல்லை.
தாண்டி போக முடியலையா சார்? என்ன கொடுமை இது! இவங்களை எப்படியாவது காப்பாத்து கடவுளே. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரவியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? தெரிஞ்சது சார், தீர விசாரிச்சுட்டேன். அந்த ஆள் ஏதோ சாமியார் ஆயிட்டு தான் சொல்றாங்க, ஆனா இது வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல. லுக்கியா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. ரவி இப்ப நமக்கு அவசியம் தேவை. சரிங்க சார், ரவியை பத்தின எந்த விஷயம் தெரிஞ்சாலும் நான் உடனே உங்ககிட்ட வந்து சொல்றேன் சார். வரேன் சார். கேற்று வாங்கி போனா அந்த கண்ணி என்னவான? காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தே. ஜாலியோ ஜிம்கானா ஃபிகர் தா குளிச்சானா? தனபாணி, இப்ப எதுக்கு தனபாணி கத்துற? நானா? நான் எங்க சார் கத்துனேன்? நீ தானே இப்ப கத்துன சார். நான் கத்தவே இல்லையே சார். நான் இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வெளியிலே வர்றேன். Thank you.
கதவை திறப்பண்டி இடமே மாறி இருக்கு தகவலி. தகவலி எங்க போட தகவலே No.
பாரு சார், தியா மேடம் வாங்க சார். ரவி, அனுஷா, அனுஷா, ரவி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரவி. செத்து என்னால நிம்மதியா இருக்க முடியல ரவி. உன்னோட சேர்ந்து வாழணும்னு நினைச்ச என்னோட கனவெல்லாம் வீணா போயிடுச்சு ரவி. என்கிட்ட வெறும் உயிர் தான் இருக்கு அனுஷா. நான் வெறும் நடப்பழமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை கொண்டு அன்னைக்கு என்னை கொண்டு வந்த பிரச்சனையே இருந்திருக்காது. நாம சந்தோஷமா போயிருக்கலாம். அநியாயமா போயிடுச்சு ரவி, நம்ம வாழ்க்கை அநியாயமா போயிடுச்சு. எனக்கு கதற கதற கற்பழிச்சது மட்டும் இல்லாம கொன்னுட்டாங்களே ரவி, கொன்னுட்டாங்களே. நீ கவலைப்படாத, அதான் அனுபவிச்சாங்க. இப்ப பாக்கி இருக்கிறது அந்த பாபா மட்டும்தான். அவனையா அழிக்காம நம்ம விடக்கூடாது. பாபா மந்திர சக்தி எல்லாம் உள்ளவ ரவி, அவனை அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அழிக்க முடியாது. அவனை ஏதாவது பண்ண போய் உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்க முடியாது. நீ கவலைப்படாத அனுஷா, நீ இல்லாம நான் வாழக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ வந்து என்ன காப்பாத்தின. அன்னைக்கு நான் வாழறதுக்கு என்ன அர்த்தம் நான் யோசிச்சேன். உன்னை காப்பாத்த முடியாதது காரணம் என்ன? அவனை மாதிரிய மந்திர தந்திரம் எல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அது எல்லாத்தையும் கத்துக்கிட்டுதான் உன் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்க. தியா, தியா, ஆகாஷ், இவர்தான் ரவி போல இருக்க. ரவி, ரவி ப்ளீஸ், என் வைஃபோட உடம்புக்குள்ள அனுஷா ஆத்மா இருக்கு. எனக்கு தெரியும். என்னது, உனக்கு தெரியுமா? ஆமா, உங்க பொண்டாட்டி உடம்புல இருக்கிறது அனுஷாவோட ஆத்மா தான். அனுஷா பழிவாங்க தான் உங்க பொண்டாட்டி உடம்புல புகுந்திருக்கா. அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயமும் முன்னையே தெரியும் நினைக்கிறேன். அனுஷா தியாவோட உடம்புக்குள்ள போறதுக்கு காரணம் பொறுமையாரு அனுஷா. தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காதீங்க டாக்டர், எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. சாந்தி அடையாம இருக்கிற அனுஷாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அதுக்கு அந்த பாபா அழிஞ்சே ஆகணும். இந்த ஊர்ல வேற யார உடம்புலயும் இவ்வளவு புகுத்த நான் விரும்பல. ஏன்னா மூட நம்பிக்கையால பாபா அத்தனை பேரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான். அந்த பாபாவால இவர் ரொம்ப அவமானப்பட்டிருக்கா. அதுக்கு பழிவாங்க, அந்த பாபாவை அனுஷாவோட ஆத்மா பழிவாங்காம விடாது. உன்னோட நன்மைக்காக இப்படி இல்லாம என் வைஃப் யூஸ் பண்ணுவேன். நான் பண்ணது தப்புன்னு ஒத்துக்கிறேன் டாக்டர். ஆனா அனுஷாக்காக நான் எதை வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அதுக்காக தான் நான் இன்னைக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழறேன். ஆனா அன்பான புருஷன் பொண்டாட்டி பிரிக்கிறது தப்புன்னு நான் இன்னைக்கு உணர்றேன். அனுஷா, தியாவை விட்டு வெளியே வாமா. எனக்கு என்னாச்சு? அது அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். ஆகாஷ், வா தியா கூட்டு போலாம். வா தியா. என்னதான் அதை தடுக்க நாங்க என்னதான் பண்றது? ஆடுற காலை உடைச்சிட்டா யாராவது ஆட முடியுமா சொல்லுங்க. அதே மாதிரிதான் எந்த உடம்புக்குள்ள புகுந்து ஆடுதோ இந்த தாயத்தை அது கழுத்துல ஏறணும். எப்பேற்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் அம்மனோட சக்தி அதை தடுக்கும். அந்த மாதிரி பூஜை பண்ணி உருவாக்கின சக்தி வாய்ந்த தாயத்தை இது.
அப்ப அந்த டாக்டரோட பொண்டாட்டி உடம்புலதான் அந்த ஆவி பூந்து ஆடுதோ? அப்ப நீ சொன்ன மாதிரி பாபா, அந்த பொண்ணு கழுத்துல இந்த தாயத்தை கண்டா போதும் இல்ல? போதும். கேட்டீங்கல்ல, எல்லாரும் வாங்க. இதுக்கு மேல எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? டாக்டர் வீட்டுக்கு போய் அவர் பொண்டாட்டி கழுத்துல இந்த தாயத்தை கட்டணும். வாங்க. சரி ஆகாஷ், அந்த கடவுளோட ஆசீர்வாதத்துல இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. தியாவும் நல்லபடியா குணமாயிட்டா, உங்களோட பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? தேங்க்யூ சார். சென்டிமெண்ட்டா தியாவுக்கு ஏதாவது ஒண்ணு அப்செட் ஆயிடுவேன், அதான் உங்களை கூப்பிட்டேன். நல்ல வேலையை நீங்களும் இந்த ஊர்ல இருந்தீங்க, அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வாங்க எல்லாரும். யார் நீங்கெல்லாம்? உங்களுக்கு எங்களை மட்டும் இல்ல, உங்க வீட்டுல நடக்கிறதே தெரியாது. எதை பத்தி பேசுறீங்க? ஊர்ல ரெண்டு பேர் செத்து போனாங்களே, அவங்களை பத்தி உங்களுக்கு தெரியவே தெரியாது இல்ல? அப்ப அது என்ன ஏதுன்னு போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதெல்லாம் நீங்க எதுக்கு கேக்குறீங்க? இந்த மாதிரி மூட பழக்கம் இருக்க வரைக்கும் நீங்க முன்னேறவே மாட்டீங்கடா. அறிவு கட்டவனுங்களா? படிச்ச மனுஷங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? இனிமே அவர்கிட்ட நான் எப்படியா வேலை செய்ய முடியும்? ஜாய் மக்களே!
வந்துட்டேன். உன்னை நான் வர வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அனுஷாவோட ஆத்மா இந்த உடம்புக்குள்ள புகுந்துதான் ஆடிட்டு இருந்தது. அது அந்த மகா காளியை பார்த்திருக்காங்க. அந்த உடம்போட சேர்ந்து அந்த ஆத்மாவையும் வழி கொடுத்தா நினைக்கிறது எல்லாம் கிடைக்கும். ரகு, ஒரு வகையில நீ செத்தது நல்லதுதான். ஏன்னா மனுஷ சக்தியை வச்சுக்கிட்டு ஒரு ஆவி எதிர்க்க முடியாது. இப்போ உன்னோட உதவியால ரெண்டு ஆத்மாவையும் ஒரே நேரத்துல வழி கொடுக்க போறேன். நீ நான் சொல்ற வரைக்கும் பீடத்துல போய் உட்காரு. உடனடியா நாம புறப்பட்டு போகணும். வாங்க போகலாம். ரகு, அந்த உடம்ப விட்டு வெல்லவா. அனுஷா, அந்த உடம்புக்குள்ள போ. முடியாது, நான் போக மாட்டேன். சொல்றத கேள், அந்த உடம்புக்குள்ள போ. மாட்டேன். போ சொல்றல்ல. நீ பெரிய தப்பு பண்ற. இது காண பல நன்னி அனுபவ. ஆயா மூ, ஆவியா எடுத்துக்கிட்டு என்கிட்ட ஆட்ட போறியா? போ அந்த உடம்புக்குள்ள. மாட்டேன். போ.
நேரத்துல தியா உடம்புக்குள்ள ரெண்டு ஆத்மா ரகு அனுஷா. அதனால தியாக்கு தான் என்ன செய்யறோன்றது தெரியாது. இதுக்கு மேல அனுஷா கிட்ட இருந்த அந்த பாபாவை யாராலையும் காப்பாத்த முடியாது. உன்னோட அக்கிரமங்களால அழிஞ்ச கடைசி பொண்ணா நானாதான் இருக்கணும். இதுக்கு மேல யாரும் அழிய மாட்டாங்க, அழிய விட மாட்டேன். ஓ மா காளி.